Indigenous Rights Radio, because knowledge is power. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல். வணக்கம், இம் கேட்டு ரேடியோ கோத்தகிரி 90.4. நான் இம்மா ஆர்ஜே சரவணன். இன்று நாம கனிம வளங்களை பத்தி தான் இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே நாம பார்க்க போகேமு. அதுக்கு முன்னாடி கனிம வளங்கள் அனேண்டா என்னங்கதே நாம் பார்க்கலாம். இயற்கை பொருளாதார ஆற்றல் சேமிப்பு சந்தேகா மற்றும் உலகளவிய டீகார்பனேஷன் அன்னைங்கதை ஆதரிக்க ஒரு உயர் தொழில்நுட்ப மூலோபயா மற்றும் ஒரு முக்கியமான உலோக திட்டத்தை போர்ட்போலியோவே உருவாக்கி மேம்படுத்துகிறதில் டிஎம் கவனம் செலுத்தி வந்துருக்குது. ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆங்கே ஒரு சேமித்து வைக்க ஆற்றல் எக்கு மற்றும் விண்வெளி ஆலாய் தொழில்களுக்கான இலக்கு கனிம வளங்களை நாம் ஆராய்ந்து அடையாள கண்டு அங்கே மேம்படுத்துகிற நோக்கத்தோட அடுக்கு ஒரு அதிகார வரம்பிலி 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான 10,000 கிலோமீட்டருக்கும் அளவிலான ஒரு விரிவான போர்ட்போலியோவையுமே பெற்று இருக்குது. பார்க்லி மண்டலத்தி அதோட முதன்மை திட்டா வெனடியம் கனிம மயங்களிலே அடிப்படையிலான ஒரு அரிய பூமி தனிமங்களில் குறிப்பிட்டதாக இருக்குது. இதோட விளைவாக வளர்ச்சிக்காக ஒரு சிறந்த ஆற்றலே ஒரு கூட்டு திட்டா உருவாக்கப்படுகுது. இனிமே சுத்திமு புதிய வார்த்தைகா மார்கது அங்கே பசுமை பொருளாதார மாதிரி புதிய தகவல்களை நாம் கேட்டுருக்கோம். இ வார்த்தைகள் எல்லாமே நம்மை கடந்து போகுதா இல்லை அது உண்மையிலேயே என்ன அர்த்தம் அன்னைங்கதை பற்றி நாம் சிந்திக்காதே இருக்கேமா. இ புதிய தொழில்நுட்பங்க பழங்குடி மக்களான நம்மே என்ன பாதிக்குது அன்னைங்கதை பற்றி நம்ம சமூகத்தை நாம் யாராவது மன்னித்து பார்க்கேமா. இன்று நாம் மார்க கனிமகளுக்கான சுரங்க அங்கே பழங்குடி சமூகங்களுக்கு இது என்ன அன்னைங்கதை பற்றி மேலும் நாம் கண்டுபிடிப்போம். புதை வடிவ எரிபொருட்கள் அங்கே பிற மரபு வழி எரிசக்தி ஆதாரங்கள் கொள்ளை பசுமை இல்லாத வாய்வு வெளியிடுகுது. இது சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்குது. ஒரு தூய்மையான எரிசக்தி ஆதாரங்களுக்கு ஒரு மாறுதல் இல்லைண்டா மாற்றா அன்னைங்கதே ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கான ஒரு வேறே வையாக கண்டுபிடிக்கதாகுது. அணுசக்தி சூரிய ஒளி இது மாதிரி ஒரு தூய்மையான ஆற்றல்களே சிலர் கொடுக்குதுன்னு சொல்லுகார். ஒரு பல விதங்களிலே காருகா பஸ்ஸுகா அங்கே ட்ரக்குகா இது மாதிரி ஒரு கரண்ட் வண்டி சுத்தமான ஆற்றலை பயன்படுத்துவதற்கு நமக்கு விளம்பரப்படுத்துகிறதாக இருக்கு. காலநிலை மாற்ற மனித குல ஒரு மிக தப்ப ஒரு அஞ்சிக்கனே தருகுதுங்கிறதை நமக்கு தெளிவுபடுத்துகுது. மேலும் நம்ம சுற்றுச்சூழலை நாம் கவனித்துக்கோங்காக்கு நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளாலே முடிந்த எல்லாத்தையும் நாம் செய்யணும். ஒரு திறமையான பேட்டரி சேமிப்பு அமைக்க மாதிரி ரொம்பவும் முக்கியமான ஒரு தொழில்நுட்பங்களான சோலார் பேனல் அங்கே காற்றாலைகள் ஒரு புதுப்பிக்கக்கூடிய பொருள்களை நாம் பயன்படுத்தி அதுக்கான ஆற்றலை நாம் சேமிக்க முடியும். நம்ம சமூகங்க அங்கே வணிகங்களுக்கு நாம் ஆற்றலை கொடுக்கக்கு இ சேமிக்கப்பட்ட ஆற்றலை நம்ம தேவைப்படுகிற நேரத்தை பயன்படுத்திக்கலாம். கல் லித்தியம் கோபால்ட் அங்கே தாமிரம் இது மாதிரி மாறுதல் கனிமங்களுக்கு நம்ம பசுமையான ஒரு குறைந்த கார்பன் பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது அனென்று நாம் சந்தைப்படுத்துகிறோம். ஆனால் ஆற்றல் மாற்றத்தில் பயன்படுத்துவதற்கு அது மாறுதல் தாதுகள் அனென்றும் சொல்லுகார். ஆனால் ஒரு சுத்தமான ஆற்றலே தொழில்நுட்பங்கள் அனென்றும் சொல்லுகார். கரண்ட் வண்டி அங்கே பேட்டரி சேமிப்பு காற்றாடிகா சோலார் பேனர்கள் இது மாதிரி ஒரு பெரிய அளவிலான கனிமங்கள் அங்கே உலோகங்கள் நமக்கு தேவைப்படுகின.
மேலும் அதுக்கான தேவைகளும் நமக்கு உயர்ந்துட்டே வருகுது. பல சந்தர்ப்பங்களிலே இக்கனிமங்கள் நாம் வாங்கி பழங்குடி மக்கள் வசிக்க இடங்களில் ஒரு புதை வடிவ எரிபொருள் தொழில்துறையில் அதே மனுஷ உரிமை மீறல்களை பிரதிபலிக்குது. ஒரு இயற்கையை நிலைத்தன்மையின்படி ஒரு புதுப்பிக்க ஆற்றல் தொழில்நுட்பங்கள் பயன்படுகிறது. சுமார் 30 கனிமங்களை உள்ளடக்கியதாக இவ்வுலகில் இருக்குது. இவ்வுலகளவில் 5097 சுரங்கங்கள் சுரங்க திட்டத்தி 54% நம்ம பழங்குடி மக்களோட பூமியிலேயே இல்லைண்டா அவருக்கு பூமி பக்கத்தியதை பழங்குடி மக்கள் பக்கத்தியதான் இருக்குது. அது மட்டும் இல்லாத மற்ற தேசங்கள்லி மோர்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் அது சொல்லுகா திரு அமெரிக்காவில் மட்டும் 97% நிக்கல், 89% தாமிரம், 79% லித்தியம் மற்றும் 68% கோபால் இரும்புகள் இது மாதிரி ஆற்றலுக்கு தேவையான ஒரு முதலான தாதுக்களாக இருக்கினான். மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வீகத்திலிருந்து 35 miles இது எல்லாமே அமைந்துக்குதுங்கிறது ஒரு பதிவு. நம்ம பழங்குடி மக்கள் அவர்தோட பூமிகளே அவர் இருக்க இடத்திலிருந்து அக்கனிமங்களை பொறுத்தவரை அவரோட உரிமைகளை பற்றி நாம் கண்டிருக்கணும். பழங்குடியின மக்கள் பூமியில் இருக்க நிலப்பரப்பிலே குறைந்தது ஒரு கால் பங்காவது பூமியிலே மீதி இருக்க பல்லுயிர் பெருக்கத்தில் 80% கூரையாக இருக்குது. மேலும் நம்ம இயற்கை பொருளாதாரத்திற்கான இம்மாற்றத்தை நம்ம உரிமைகள் மதிக்கப்படுகாதும் பாதுகாக்கப்படுகாதும் நிறைவேற்றப்படுகாதும் இன்று அமையதாக இருக்குது. நம்மதிருக்க பூமிகள்லி நம்மதிருக்க பூமிகள்லையும் அங்கே பிற தேசங்கள் தொடர்பான ஏது ஒரு தீர்மானம் நாம் எடுத்தாலும் நாம் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்க வேணும். அது மட்டும் இல்லாதே பழங்குடியின மக்கள் உரிமைகளை பற்றி ஐக்கிய நாடுகளில் இருக்க பிரகடனத்தில் சொல்லிக்கத்திரு பூர்வீக சுய நிர்ணய உரிமைகளிலிருந்து வர்க்க இலவச முன் மற்றும் அங்கே தகவல் அறிந்த ஒப்புதலுக்கான பழங்குடி மக்களோட உரிமைகளை மதிப்பதாகுது. இது சுய நிர்ணய உரிமை அங்கே நமது நிலங்களில் வளங்களை சொந்தமாகக்கும் கட்டுப்படுத்த அங்கே பயன்படுத்துவதற்கான உரிமைகள் எல்லாமே நம்ம பழங்குடி மக்கள் அனைத்து உரிமைகளையும் நமக்கு ஒரு பாதுகாக்க உரிமைகளாக இருக்குது. இலவச முன் அங்கே தகவல் அறிந்த ஒப்புதல் FPIC அனிடும் சொல்லுகார் பழங்குடி மக்களோட உரிமைகள் எல்லாமே இதில் உள்ளடங்கி இருக்குது. வற்புறுத்துகிறது இல்லைண்டா நம்ம பூமியை கையாளுகிறது இல்லை தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளுக்கு நமக்கு ஈடுபடுகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே அடங்குது. நம்ம பூமிகா வளங்க இல்லைண்டா நம்ம மக்களை பற்றி ஏது ஒரு முடிவும் எடுக்கக்கும் நாமும் முந்தாடு நின்று நல்லா சிந்தித்து அதுக்கு ஈடுபடுவோம். ரொம்ப சீக்கிரத்தை நாம் அணுகக்கூடிய எந்த ஒரு பொருளும் எது ஈஸியாக சிக்குகுதோ முழு தகவலையும் நாம் அதை பற்றி கண்டு வைத்திருக்கணும். ஒரு திட்டத்திற்க ஒப்புதலை நாம் கொடுக்காதும் அதை தடுக்காதும் மற்றொரு திட்டத்திற்க வாழ்க்கை சுழற்சியை முழுவதும் அது மக்களையும் வளங்களையும் பாதிக்குது இடங்களில் ஈடுபட்டு நாம் கேட்கணும். எபிசோடை கேட்டதுக்கு நன்றி. 5 episodes நீ கேட்டிருப்பேன் நான் நினைக்கேன். பழங்குடியின மக்களோட உரிமைகளை பற்றி நீ மேலும் கண்டுக்கோங்கணுண்டா CS.org அந்த எங்கள் வெப்சைட்டை நீ போய் பார்க்கணும். இது மட்டும் இல்லாதே ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயும் நம்ம கலாச்சாரம் பற்றி இருக்கதையும் நீ பார்த்துக்கோங்களா. அது மட்டும் இல்லாதே சவுண்ட் கிளவுட் ஸ்பாட்டிஃபை அந்த எங்கள் அதில் போயிட்டு நம்ம பழங்குடியின உரிமைகளை பற்றி சொல்லுவாக்கு நிறைய வானொலிகா போய் ரேடியோ கத்தி நீ போய் கேட்கணும். நேர்களே இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருத்துன்னு நினைக்கேன். நீமெல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம கனிம வளங்களை பற்றி சொன்னதை பற்றி புரிந்திருப்பிறேன்னு நான் நினைக்கேன். இது திரு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் நீமே சந்திக்க வரே நிம்மதிருந்து விடைபெறுகிறது. நான் நிம்மா ஆர்ஜே சரவணன். நீ கேட்டோன்றிருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல். Indigenous Rights Radio, because knowledge is power.